ஹாய் ஹலோ வணக்கம் நாம் இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ராகி களி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நான் ரெசிபி இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறதில்ல முத்தக்காவும் எங்கள் அத்தையும் தான் செய்ய போகிறாங்க இவங்க தான் முத்தக்கா இவங்க வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டன் குழம்பு தேவர்களி சூப்பராக இருக்குது எல்லா நோவும் அத்துப்படி நோவு நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம் சத்து பொருள் இது முத்தக்காய் எப்படி செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் அடுப்பு பொடி பற்ற வச்சுருக்குது பற்ற வச்சு டேஸாக அடுப்பு மேலே வச்சு நாலு லிட்டர் தண்ணி மொண்டு ஊற்றிக்கணும் ஊற்றின பின்னாடி நல்லா கொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொதிச்ச பின்னாடி மொண்டு ஒரு சொம்பு தண்ணி கீழே வெளியே கையில் வேறு சாமானத்தில் மொண்டு வச்சுக்கணும் மொண்டு வச்சிக்கிட்டோம்னா அப்புறம் மாவு அதில் கொட்டி மாவு கொட்டி கிண்டி நல்லா வேணுங்குட்டு கிண்டி நல்லா வேக விட்டு கிண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வேவ வச்சு அதுக்கப்புறம் களி நல்லா சதையாட்டம் கிண்டி இறக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம களி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பழைய களி இருந்தால் கூட தயிரில் ஊற்றி கரைச்சி குடித்தாக்கா சூப்பராக இருக்கும் இன்னும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கலராக இருக்கும் உடம்பு காலையில் விடிஞ்சால் அவங்க களி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாலு லிட்டரு தண்ணி எடுத்துருக்காங்க அந்த நாலு லிட்டர் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து தனியாக மொண்டு வச்சுக்கிறாங்க எதுக்குன்னா சப்போஸ் மாவு அதிகமாக ஆயிடுச்சு அப்போ வந்து வேகிறதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும்ல அப்போ வந்து பச்சை தண்ணி ஊற்றி கிண்டக்கூடாது களி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தண்ணி வச்சு ஊற்றி திரும்ப களி கிண்டிக்குவாங்க மாவு வந்து ராகி மாவு தான் எடுத்திருக்காங்க அதை வந்து நல்லா தேக்கி ஒரு ஒரு கிலோ வாட்டம் கொட்டிட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிண்டவே இல்லை அப்படியே விட்டுட்டாங்க பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் மாவுக்கு மேலே வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ களி குச்சி வச்சு மாவு வந்து கிண்ட போகிறாங்க பாருங்கள் கிண்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த கவக்குச்சியை வச்சு தான் தேக்ஸாவை வந்து அழுத்தி பிடிச்சிக்குவாங்க இல்லைன்னா தேக்ஸா ஆடும் களி வந்து சரியாக கிண்ட முடியாது பாருங்கள் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி அதிகமாக இருந்ததுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு திரும்பவும் ராகி மாவு சேர்த்துக்கிட்டாங்க மாவும் தண்ணியும் எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கணுமா தண்ணி ஒருவேளை அதிகமாக ஆகிடுச்சின்னா கூட நம்ம ராகி மாவு சேர்த்துக்கணும் அதனால் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிக்கூடாது மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் கை விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறாங்க ராகி மாவு வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்காங்க அதில் வந்து இப்போ ஒரு கிலோவும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துருக்காங்க பாருங்க நல்லா கட்டியாக வந்துருச்சு கைவிடாமல் தான் கிண்டி விட்டுட்டுருக்காங்க களி கிண்டது வந்து முத்தாக்காய் கிண்டிகிட்ருக்காங்க உக்காந்து கவக்குச்சி இருக்கிறது வந்து எங்கள் அத்தை பிடிச்சிட்ருக்காங்க களி இப்படி வந்து கைவிடாமல் கிண்டினா மட்டும்தான் கட்டி விழுவாமல் இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்காங்க உப்பு எதுக்குன்னா டேஸ்ட்டுக்காகவும் கட்டி விடுவாமல் இருக்கிறதுக்காகவும் தான் உப்பு சேர்த்துருக்காங்க கல்லுப்பு தான் எடுத்திருக்காங்க பழங்காலத்தெல்லாம் வந்து களி வந்து இப்படி களி குச்சி வச்சு தான் கிண்டுவாங்க இப்போ தான் குக்கர்லேயும் கரண்டிலையும் செய்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் களி நாலு நாளைக்கு ஆனாலும் கெட்டு போகாது பழைய களி வந்து நம்ம தயிர் போட்டு கரைச்சி குடித்தா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி பாருங்க முத்தக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு கழிக்கிண்டிட்டு இருக்காங்கன்னு இவ்வளோ நேரம் வரலையும் ஒரு நிமிஷம் கூட விடாத கிண்டி விட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு வெந்து பாருங்க கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு அரை லிட்ரு போல் தண்ணி ஊற்றிருக்காங்க ஒரு முக்கால் லிட்ரு போல் அவங்க எடுத்து வச்சு சுடுதண்ணி தான் ஊற்றிருக்காங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டாங்க அந்த குச்சியில் இருக்க அந்த மாவு எல்லாம் தள்ளி விடுறாங்க இல்லைன்னா காஞ்சிரும் பாத்திரத்தில் ஓரமாக இருக்கிற மாவையும் சுற்றியும் வலிச்செடுக்க போகிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படி விடுறாங்க அப்புறம் தான் திரும்பவும் கிண்ட ஆரம்பிக்கிறாங்க மாவு நல்லா வெந்துருச்சு நல்லா வாசனையா இருக்கு பாருங்க கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்ததுனால தான் கட்டிலாம் இல்லாமல் இருக்குது நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த ராகி மாவு கம்பு சோளம் இதெல்லாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அதனால தான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க நாமளும் இதே போல் நம்ம வீட்டில் வந்து பழங்கால உணவு முறைகளை வந்து ட்ரை பண்ணோம் இல்லனா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் முன்னோர்கள்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க நம்ம குழந்தைங்கள்லாம் ஹெல்த்தி இல்லாமல் உணவு இப்போ சாப்பிட்டுட்டுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் இப்போ கிண்டிட்டாங்க களி இப்போ ரெடி ஆயிடுச்சு சுற்றியில் இருக்க மாவை எல்லாம் வலிச்சு விட்டுறாங்க இப்போ ஒவ்வொரு முறையும் களியில் கை வைக்கும் போது தண்ணியில் வந்து பச்சை தண்ணியில் கை வச்சுட்டு தான் வைக்கிறாங்க இல்லைன்னா கையில் வந்து களி அப்படியே பிடிச்சிரும் ஹீட்டாக இருக்கிறதுனால கை வந்து சுட்டுரும் அதனால் தண்ணியில் வந்து கை வச்சு வச்சு தான் பண்ணுறாங்க கரண்டையும் அதே போல் தண்ணியில் வந்து நினச்சிட்டு தான் களியை மூட்றாங்க இப்போ அவங்க கிண்டன களி வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் வாழை இலையில் வந்து ஒரு உருண்டை களி எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க எங்கள் அத்தை அதோட சேர்த்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் முத்தாக்காய் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ண போகிறாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் அத்தை வந்து களி கிண்டுவாங்க பழங்கால முறையில் இப்படி தான் வந்து களி கிண்டுவாங்க நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா இப்போ டேஸ்ட்டு பண்ண போகிறாங்க ஒரு களி கிண்டி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சத்து உடம்புக்கு ஆரோக்கியம் சா இருக்குது மட்டன் இருக்குது இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்ணுலகம் வித் கேடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்